பேசவைத்து அவரை சிக்கலில் மாட்டி விடுவதற்காக கேள்வி கேட்கிறார்கள். காரணம், ஜூலியஸ் சீசர் பேரரசனாக மட்டுமல்ல அவன் கடவுளுடைய மகனாக கருதப்பட்டான், ஆராதிக்கப்பட்டான். ஜூலியஸ் சீசர் அல்லது ரோமை அரசர்களுக்கெல்லாம் பலி செலுத்தப்பட்டது. ஆக பலி செலுத்தி கடவுளாகவே அவர்கள் நினைத்து வணங்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டார்கள். அதை ஆண்டவர் சொல்கிறார். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டபோது, சீசருக்கு வரி செலுத்துங்கள், அதில் என்ன தவறு இருக்கிறது, ஆனால் சீசருக்குரியதை மட்டும் செலுத்துங்கள், கடவுளுக்குரியதை சீசருக்கு செலுத்தாதீர்கள். ஜூலியஸ் சீசரை கடவுளாக நினைக்காதீர்கள், கடவுளாக அவனுக்கு பணியாதீர்கள், கடவுளாக அவனை ஆராதிக்காதீர்கள். அது உங்களுடைய பத்து கட்டளைகளுக்கு எதிரான பாவம். கடவுள் உங்கள் வானக தந்தை, அவருடைய ஒரே பேரான மகன் இயேசு கிறிஸ்து, அவருடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவர் கடவுள், இவர்களுக்கு ஆராதனையும் மகிமையும் ஸ்துதியும் என்பதை ஆண்டவர் அழுத்தி சொல்கிறார். ஆக கடவுளுக்கு உரியது என்றால் நம் வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு உரியவர்கள். வானகமே நம் தாய்நாடு. ஆகவே நம் வாழ்க்கையில் இயேசுவுக்கு, கடவுளுக்குத்தான் முதலிடம், கடவுளுக்குத்தான் ஆராதனை மகிமை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால், அரச நிலையில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நம்மை ஆள்வதற்கான மனித உறுப்பினர்கள். ஆக கடவுளுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் நினைத்து அவர்களுக்கு அரசு அதிகாரத்திற்கேற்ற மரியாதையையும் வணக்கத்தையும், அரசு சட்டங்கள் சொல்வது போல வரி செலுத்துவது, வட்டி நம்முடைய ஜிஎஸ்டி வரியோ மற்ற வரிகளோ போடும்போது அதை செலுத்துவது நம் நாட்டிற்கு நாம் செய்கின்ற உதவி என்பதை உணர்வதும் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மன்னகத்தில் வாழ்ந்தாலும் மண்ணை சாராமல் வாழுங்கள் என்றால், மண்ணுக்குரியதை, மன்னக தலைவர்களுக்குரியதை, மன்னக ராஜ்யத்துக்குரியதை, இந்த உலகத்தின் குடிமக்களாக உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் நித்தியத்திற்கும் வானக குடிமக்கள். ஆக வானக குடிமக்கள் வானக தேவனை மட்டுமே முழுமையாக விசுவசித்து அவரை மட்டுமே ஆராதித்து மகிமையோடு அவருக்கு ஸ்துதி செலுத்தி அவர் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு, நித்திய வாழ்வு இன்று என்று நம்புவது என்பதைத்தான். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், செசாருக்குரியதை செசாருக்கும் செலுத்துங்கள் என்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பதுவை அந்தோணியார் வழியாக, கனவின் புனித சூசியப்பர் வழியாக, அன்னி மரியாதை வழியாக கற்றுக்கொள்கிற பாடமெல்லாம் இதுதான். அவர்கள் வாழ்க்கையிலே முக்கியமான தங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். ஆக கடவுளையே ஆராதித்து வாழ்ந்தவர்கள், கடவுளையே மீட்பர் என்று இருந்தவர்கள், கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை இன்னொருவருக்கு கொடுக்க சொன்னால் அதற்கு இறப்பது மேலென்று இருந்தவர்கள், நான் சாவதை விட பாவம் செய்யாமல் இருப்பேன், பாவம் செய்வதை விட சாவேன் என்று சொல்லி பாவத்தின் எல்லாவற்றுக்கும் பணியாமல் கடவுளுக்கு மட்டும் பணிந்திருந்தவர்கள். ஆகவே தான் ஆயிரம் கோடி அற்புதர் என்றும், பசாசுகளை நடுநடுங்க செய்கின்ற கனவின் புனித சூசேப்பர் என்றும், மிகவும் பரிசுத்தமான கடவுளுடைய அருளை பெற்ற அன்னை மரியா என்றும் நாம் புகழ்கின்றோம். ஆகிய கடவின் புனித சூசையப்பருடைய திருத்தலத்திலே புனித பதுவையுடைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றுகிறேன். நான் இதை திருப்பலியை பார்க்கிற எல்லா மக்களுக்கும் பதுவை அந்தோணியாருடையாகவும் கடவின் புனித சூசையப்பருடையாகவும் கடவுளுடைய அருளும் கிருபையும் வல்லமையும் நிரம்ப கிடைக்க, கடவுளை முழுமையாக விசுவசிக்கும் மக்களாக, இயேசு ஆண்டவருக்கு மட்டுமே ஆராதனையும் மகிமையும் ஸ்துதியும் செலுத்தும் மக்களாக, புனிதர்களுக்கு வணக்கத்தையும் அன்னை மரியாளுக்கு சிறப்பு வணக்கத்தையும் செலுத்தி, யார் என்ன சொன்னாலும், யார் எதை திருத்தி கோரி, நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், நீங்கள் மீட்கப்படவில்லை, யூ ஆர் நாட் பார்ன் அகெய்ன் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவனும் ஆண்டவருக்குள் மறுபுறப்படைந்திருக்கிறான் என்கிறார். நாம் ஞானஸ்தானத்திலும் உறுதி பூசலிலும் நாம் தேவனை அவருடைய வல்லமையை ஆவியை பெற்று மறுபுறப்படைந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரால் மீட்பை கண்டுபிடித்த மரியாளும் புனிதர்களும் நமக்கு சொல்லுவதெல்லாம், நீங்கள் ஞானஸ்தான அருளிலே பரிசுத்தாவியின் வரங்களுக்குள்ளே, பரிசுத்தாவியின் கனிகளுக்குள்ளே வாழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் மக்களாக இருங்கள், ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதித்து கிருபையோடு நிரப்புவார் என்ற நம்பிக்கை கொடுக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த திருப்பலியில நாம் ஜெபிக்கிற முக்கியமான கருத்து, இன்று தங்களுடைய திருமண நாளை, 20வது திருமண நாளை தொடங்குகின்ற திருவாளர் டேவிட் ஜெயராஜுக்கும் திருமதி எலிசபெத் ராணி, இவர்கள் ராசிமங்கலம் அங்கை சேர்ந்த வெள்ளாகுளத்தைச் சேர்ந்தவர்கள். இறைவன் இவர்களுடைய திருமண வாழ்க்கையையும், இவர்களுக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும், பிள்ளைகளை பற்றிய அங்கலாய்ப்புகளையும்,
அவர்கள் கடவுளுடைய திட்டப்படி வாழ்ந்து கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற விதத்திலே கடவுள் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கவும் எல்லா தம்பதியர்களும் எல்லா குடும்பங்களும் ஆண்டவருக்குள் தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளையும் அவருக்கு தெரியும். ஆக நாளை என்னுடைய வாழ்க்கையை கடவுள் கையில் நான் ஒப்படைத்தால் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். கடவுளை முழுமையாக நம்பாமல் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை முக்கியத்துவத்தை நம் வாழ்க்கையில பணத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கும் கடவுளால் செய்ய முடியாத ஒன்றை நம் பிள்ளைகள் செய்து விடுவார்கள் என்று நம்பியதற்கும் அல்லது கடவுளால் செய்ய முடியாத ஒன்றை நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு செய்துவிடும் என்று நாம் நம்பிய நேரங்களுக்காக மனமுறந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை என்பதையும் உம் மீது விசுவாசம் கொண்டவர்களை வல்லமை மிக்கவர்களாய் அருள் செயல்பட புரிகின்றவர்களாய் நீர் மாற்றுகிறீர் என்பதையும் புனித பதுவை அந்தோணியாருடைய நவநாள் திருப்பொழி நிறைவேற்றும் நாங்கள் உணர்கின்றோம். இந்த ஆழமான விசுவாசத்தினால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றவும் எமக்குள் பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் நீர் தருகின்ற ஆவியின் வரங்களால் பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகிறோம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றே மானிடரோ மீண்டும் புழுதியாகுங்க.
ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே. வலிமை மிகுந்தோருக்கு 80, அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். பல்லவி என் தலைமுறை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலைதோறும் ஒரு பேரன்பால் எங்களுக்கு நிறைவு அறியும். அப்பொழுது வாழலெல்லாம் நாங்கள் கழிவூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். பல்லவி தலைமுறை தோறும் நீரே புகழிடம். செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவிடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்கொண்டு பாடும் கடவுளின் மகளே, காணிக்கையாக
தம்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவே அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து படி ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே உமது பரிபிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்தை நாடி வரும் மக்களை ஆசீர்வதியும் அதனால் எங்களை முதலால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்
Yeah.
திருப்பணி நிறைவேற்று